பேனா மேல உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? பேனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இலக்கியங்களை படைச்சது அந்த காலத்தில், எங்க முன்னோர்கள் எழுத்தாணி வச்சு எழுதியிருந்தாலும் கூட அதெல்லாம் அது கோபம்னு ஒன்றும் இல்லை. கடலுக்குள்ள வந்து எதுக்கு வைக்கிறீங்கிறது அது சும்மா ஒரு நிறுவர தானுங்க. ஐயா கருணாநிதி சிலையை பார்த்தாலே அவருடைய எழுதுனது, அவர் 5 ஆண்டுகள் 5 முறை முதலமைச்சராக இருந்தது, அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு மூத்த தலைவர், நீண்ட காலமாக இருந்தார், பேசினார், அவருடைய இலக்கிய பேச்சுகள் அவருடைய இது எல்லாமே வந்துடும். அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அது போக அப்புறம் இந்த பேனாவை தனியாக வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னா, இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்னா போர், அது ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது எப்படி இருக்குது, இப்படி நீங்கள் போய் இப்போ எங்கள் அண்ணன் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டாருன்னு துப்பாக்கி கொட்டி வச்சு சில அது ஒரு பொது சின்னமா பார்க்கக்கூடாது. எதுக்கு பொது சின்னம்? பொது சின்ன கடல் வந்து மக்களோடதுங்க, இயற்கையின் அரும்பெரும் குடைங்குது. அதுக்குள்ளே போயிட்டு நான் பேனா வைப்பேன், நான் இதை வைப்பேன்னா, இன்னொரு கட்சி தலைவர் வந்து நான் பென்சிலை வைப்பேன், இன்னொரு கட்சி தலைவர் வந்து நான் வந்து எதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதை வைப்பேன். தெரியாது, கடல் வங்கக்கடல் எங்கள் கடல் இது ஒரு கட்சிக்கோ கட்சி தலைமைக்கோ சொந்தமானது இல்லை. முதல்ல உலகத்தின் மிகப்பெரிய கடற்கரை, ரெண்டாவது பெரிய கடற்கரை, அந்த கடற்கரையை புதவொலி ஆக்கினது எவ்வளவு பெரிய அறிவற்ற செயல் அது. அது எப்படி நீங்க பகுத்தறி பேசி கொண்டே வேண்டி வச்சீங்க? ஒவ்வொரு சமாதிக்கும் 2-2 ஏக்கர் எடுத்திருக்கீங்க, 8 ஏக்கர் இதுவரை எடுத்திருக்கீங்க. அப்ப இனி உலகத்தில் ரெண்டாவது பெரிய கடற்கரையை, மக்களின் பொது சொத்தை, ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் கட்சி தலைமைக்கான புதவொலியா மாத்தினது, புதைக்கிற இடமா மாத்தினது எப்படி? சீரணி அரங்கத்துல ஒரு அங்க இருந்துச்சு இல்ல சீரணி அரங்கம் மெரினா கடற்கரை, அதையும் இடிச்சிங்க. அது கூட்டம் போடுற இடம் இல்லை. நீங்க ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் போராடினவன்னு ஒரு தடையை வாங்கினீங்க, அது போராடுற இடம் இல்லை. நீங்கள் அப்புறம் புதைக்கிற இடம், அது போராடுறதுக்கு இடம் இல்லை, கூட்டம் நடத்துறதுக்கான இடம் இல்லை, ஆனால் புதைக்கிறதுக்கான இடமான பதில் இல்லை. நாட்டு விடுதலைக்காக 10 ஆண்டு 9 ஆண்டு சிறையில் இருந்தவனை எங்கே புதைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல, செக் எடுத்த என் தாத்தா எங்கே இருக்கான் வாவுசின்னு தெரியல, 9 வருஷம் சிறையில் இருந்த காமராஜ் எங்கே இருக்காருன்னு தெரியல, எங்கள் ஐயா தெய்வ திருமகனா எங்கே போச்சிருக்கு, நீங்கள் கடற்கரை தேடியா போகணும், இல்லை நேரு காந்தியெல்லாம் அப்படி தான் அடக்கம் பண்ணியிருக்கா, இல்லை கேரளாவில் கடல் இல்லை, அங்கே எத்தனையோ முதல்வர் இருந்தால் அவங்க கடற்கரை கடற்கரையில் எங்களை சமாதி வைங்க வச்சாங்க. இது ஒரு கொடுமை, இதெல்லாம் உங்களால் வந்தது தான். நீங்கள் பங்கேற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆதரவு கருத்துகள் தான் நிறைய வந்தது, எதிர்ப்பு கருத்துகள் குறைவாக தான் வந்ததுன்னு அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் அட்டை பொய் அதெல்லாம் நானும் பார்த்தேன், எனக்கு அனுப்பியிருந்தாங்க தம்பிங்க, இதெல்லாம் சும்மா இவங்க கருத்து கணிப்பு நடத்தி எப்படி கொடுப்பாங்க, இப்படிதான் கொடுப்பாங்க. அது என்ன கருத்து காவாலி கூட்டம் மாதிரி நடத்தினாங்க, கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தினாங்க, கட்சிக்காரர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க சார்ந்தவர்களை மீனவர் அவங்க சார்ந்த அவங்க நிற்கிற மீனவர்கள் 4 பேர் பேச வச்சு, அது உடைக்கிறது உடைக்கிறது தான், அதிகாரம் நிரந்தரம்னு ஒருத்தருக்கு இல்லை. அந்த கருத்துல நீங்க உறுதியா இருக்கீங்க? ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்த ஆளு மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? நான் செத்தாலும் சரியினே வாழ்ந்தா போதும் நின்ன வீரனுடைய பையன் நான். நீங்கள் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் செய்வேன். ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரம் என்கிட்ட வரும்போது தூக்குவேன். எப்படி நீங்கள் ஐயா சிவாஜி சிலையை தூக்குனீங்களோ, எப்படி அந்த அம்மா எங்கள் பாட்டி கண்ணகி சிலையை தூக்குனாங்களோ அதே மாதிரி தூக்குவேன். எப்படி சீரணி அரங்கத்தை இடிச்சிங்களோ, எப்படி பலாயிரக்கணக்கில் என் மக்கள் குடியிருப்புகளை ஆக்கிரமிப்புன்னு இடிச்சிங்களோ, அது மாதிரி இது கடல் ஆக்கிரமிப்புன்னு தூக்குவேன். அதில் என்ன நீங்கள் என்ன கொஞ்சம் பாருங்களேன், வச்சு பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நான் செய்கிறேன் பாருங்க, எங்கன்னு தேடுற அளவுக்கு செஞ்சு விட்டுருவேன். சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. வைக்கணும் எங்க நினைவிடத்தில் போய் வச்சுட்டு போங்க, யார் வச்சுட்டு போ தொலைங்க, உண்ட பணம் இருக்குது, அதிகார திமிர் இருக்குது, வைங்க, நான் வேணாம்னு சொல்ல. கடலுக்குள்ள வச்சா இடிக்கிறது இடிக்கிறது தான். இடைத்தேர்தல் பரப்புரை களத்திலிருந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரம் ஒதுக்கி பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Channels, 15 languages.